ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எப்சிப் தமிழ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் வைக்கிங்ஸ் வல்ஹாலாவோட 7th எபிசோட்ல என்னாச்சு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தர் கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஸ்ட்ரைட்டா கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஃப்ரைடிஸ் அண்ட் ஹெரால்ட் இவங்க ரெண்டு பேர்த்த தான் நமக்கு முதல்ல காமிக்கிறாங்க. ஃப்ரைடிஸ் இந்த இடத்துல ஹெரால்டு கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா, காதல் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க சுத்தமா தயங்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் நீயும் நானும் வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க, ஆனா நமக்கு இடையில அந்த மதம் குறுக்க வருது அப்படின்னா அந்த மதத்தை தூக்கி எறியறதுக்கு கூட நான் பெருசா தயங்க மாட்டேன். நான் அப்படிதான் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னோட காதலை வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி உண்மையா இருப்பி அப்படின்ற மாதிரி ஹெரால்ட பத்தி கேட்க, ஹெரால்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நார்வே ஆளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவாவே இருந்துகிட்டு இருந்தது. ஆனா உன்னை நான் எனக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்பவே இந்த மதம், இந்த நாடு, இந்த நாட்டு ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இப்ப கூட இனிமேட்டு நான் உன் கூடவே இந்த கேட்டகரியிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணிருக்கேன். அதனால நானும் உன் மேல வச்சிருக்க காதல் உண்மைதான் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு இவர் சொல்ல, இது ஃப்ரைடேஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல கேட்டகேட்டோட துறைமுகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் அந்த கடற்கரை ஓரமா ஒரு படகு வர்றதை பாக்குறாங்க. ஆனா அதை பார்த்த உடனே இங்க எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த படகுல இதுக்கு முன்னாடி உப்சாலால இருந்தாங்க இல்லையா அந்த பிரீஸ்ட், அவங்க எல்லாரையுமே பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க தலையை மட்டும் தனியா வெட்டி எடுத்து அதை இந்த படகுல வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. கேட்டகேட்ல இருக்கக்கூடிய குயினுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற விதமா. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் பயந்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படகுல ஒரு சின்ன குழந்தை மட்டும் உயிரோட இருக்கு, அது அந்த டாக்டரோட குழந்தை தான். அந்த குழந்தையோட தலையிலுமே ஒரு கிராஸ் சிம்பிளை போட்டுதான் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த காவலாளிகள் எல்லாம் உடனே பயந்து போய் குயின் கிட்ட இதை பத்தி சொல்ல, குயினும் சரி ஃப்ரைடிஸும் சரி எல்லாருமே அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க. ஃப்ரைடிஸ் அந்த குழந்தைய பார்த்த உடனே அதுவாது உயிரோட இருக்கா அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. பட் அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. ஃப்ரைடிஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் கோராதான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய குயின் கிட்ட சொல்ல, அவங்களுக்கும் எல்லாமே கிளியரா புரிஞ்சிருது. உடனடியே நீங்க எல்லாரும் உப்சலாக்கு போங்க, பிரீஸ்டுங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமை ஆயிருக்கா, இல்ல உப்சலால இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. உப்சலால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நமக்கு ரொம்பவே முக்கியமானவங்க, அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரைடிஸ் கிட்ட சொல்ல, ஃப்ரைடிஸ் ஒரு சின்ன படையை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முற்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹெரால்டும் சரி எரிக்சனும் சரி ஃப்ரைடிஸ்க்கு துணையா போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு இங்கிலாண்டை காமிக்கிறாங்க. இங்கிலாந்துல எட்மண்ட் இப்ப என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, கிங் கனட் இங்க இருந்து கிளம்பி போனதுனால இந்த இடத்த தான் திரும்பவும் கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல கிங் கனட்டுக்கு நைட்டோட நைட்டோ ஒரு கடிதம் வந்தது அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுல டென்மார்க்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். டென்மார்க்க சுத்தி இருக்க நாடுகள்லாம் கைப்பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உடனடியே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதனால தன்னோட நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி கிங் கனட் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இதை தனக்கு சாதகமா இங்க இருக்கக்கூடிய எட்மண்ட் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஐடியாவை காட்வின் கிட்ட சொல்ல, காட்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபமானது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோட்டையோட கதவை திறக்கும் பொழுது கோட்டைக்குள்ள ஒரு புது ஆள் நின்றுகிட்டு இருக்காரு. எட்மண்டுக்கு ஒண்ணுமே புரியல, யாரா இது என்னோட கோட்டைக்குள்ள அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல காட்வின் டக்குன்னு அதை தடுத்து, இங்க இருக்கிறது மிஸ்டர் ஸ்போக்பேட், இவர் வேற யாரும் இல்ல கிங் கனட்டோட அப்பா. கிங் கனட் இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி இவரை இந்த இடத்துல பதவியில அமர்த்திட்டு தான் போயிருக்காரு. இப்போதைக்கு இவர் தான் இந்த இடத்துல நமக்கு ராஜாவா செயல்படுவார் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே எட்மண்டுக்கே அது கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. உடனே இங்க இருக்கக்கூடிய ஃபோக்வேட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னோட பையன் மாதிரி எல்லாம் கிடையாது, அவன் வந்து கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு எல்லா விஷயம் பண்ணுவான், நான் அப்படிலாம் கிடையாது, என்னோட பையன் இத்தனை நாள் உன்னை உயிரோட வச்சிருந்ததே மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எட்மண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நான் அவன் இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னை கொன்னு இருப்பேன். சரி இப்ப நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், என்னோட பையன் உன்னை இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருந்ததுக்கான காரணத்தை நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னா நீ இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, காட்வின் இந்த இடத்துல குறுக்கிட்டு காரணத்தை சொல்ல வராரு. பட் போக் வீடு அவரை தடுத்தது மட்டும் இல்லாம அந்த பையனோட வார்த்தைகளாலேயே அவனை பத்தி அவன் டிஸ்கிரைப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி காட்வின் ஒதுக்கி வச்சிருக்காரு. எட்மண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் உங்க பையன் இந்த இடத்த கட்டுப்படுத்தி இருந்தாலும் இந்த இடத்துக்கு ராஜாவாகி இருந்தாலுமே இந்த இடத்துல அமைதியோட ஆட்சி பண்றதுக்கு அவருக்கு என்னோட உதவி தேவை, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர் பக்கமா திரும்பி இருக்கலாம், இருந்தாலும் மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வர்றதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு பாலமா இருக்கணும் அப்படிங்கறது அவருக்கு கிளியரா தெரியும், அதனாலதான் என்ன இன்னமும் உயிரோட வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் கரெக்டான ரீசனை சொல்ல, பரவாயில்ல உன்னோட சின்ன தலைக்கிலும் கொஞ்சம் மூளை இருக்கு, உடனடியே இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி இவர் அந்த கோட்டைக்குள்ள இருந்து வெளியில அனுப்பிச்சாரு. உடனே ஃபோக் பீட் அங்க இருக்கக்கூடிய எம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, கைனட் இங்க இருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடியே நைட்டோட நைட்டா எம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அதனால எம்மா தான் இப்போ இங்கிலாந்துக்கு குயினா இருப்பாங்க. இந்த விஷயம் ஃபோக் பீடுக்கும் கிளியரா தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பாரு. எம்மாவை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பையன் உன்னை எதுக்காக செலக்ட் பண்ணா அப்படின்னு எனக்கு சுத்தமாவே தெரியல, உண்மையாவே இங்கிலாந்து ஆடுறதுக்கான தகுதி உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல
அப்படிங்கிறது சொன்ன உடனே எம்மா இந்த இடத்துல செம்ம கெத்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. இதை தவிர அவங்க வேற எதுவுமே பேசல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்னுடைய எபிலிட்டிஸ் மேல சந்தேகப்படுறீங்களா, இல்ல உங்க பையனுடைய முடிவு மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்க, போம்பு எடுக்க இந்த இடத்துல எந்த ஆன்சரை சொல்றது அப்படின்னு சுத்தமா புரியல. சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. குயினோட சாமர்த்தியம் என்ன அப்படிங்கறது அவருக்கு கிளியரா புரிஞ்சிருது. கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு ஃப்ரைடிஸ் காமிக்கிறாங்க. ஃப்ரைடிஸ் ஹெரால்ட் எரிக்சன் இவங்க எல்லாருமே தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன படையை கூப்பிட்டுக்கிட்டு உப்சாலாக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தாதான் இவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த எல்லா மக்களையுமே கோரா துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காரு. இந்த இடமே சவக்காடா காட்சி அளிக்குது. இதுக்கு முன்னாடி ஃப்ரைடிஸ் இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்பவே அழகான இடம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மனசுக்கு ரொம்பவே அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. பட் அப்பேற்பட்ட இடம் இப்படி சுடுகாடா மாறி இருக்கிறத நினைச்சு இவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாராவது உயிரோட இருக்காங்களா உடனே அவங்களை தேடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்களுக்கு உத்தரவிட எல்லாருமே வேற வேற பக்கமா பிரிஞ்சு அவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி போகும்போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல சில குழந்தைங்க மட்டும் உயிரோட இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ அவங்களை காப்பாற்றி வெளியில கூப்பிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த பசங்க இவங்களை பார்த்த உடனே கூட கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இவங்களும் தங்களை அழிக்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு. ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை கோரா பர்பஸோட தான் உயிரோட விட்டுட்டு போயிருக்கான், நீங்க வருவீங்க அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது என்ன உங்ககிட்ட சில தகவல்களை சொல்ல சொன்னான், அவன் எப்படியாவது படையெடுத்து கேட்டகேட்டுக்கு வர்றதாகவும் அங்க வந்து அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியா உங்களையும் கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவன் என்கிட்ட சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கரெக்டா அவங்களுக்கான தகவலை சொன்ன உடனே ஃப்ரைடிஸ்க்கு கிளியரா புரிஞ்சிருது. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பகுதி அதாவது தான் கூட அந்த படை வீரர்கள்ல ஒரு பகுதியை மட்டும் திரும்ப தன்னோட நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குயினை எப்படியாவது எச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எரிக்சனும் சரி எரிக்சனோட லவரும் சரி இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹெரால்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாமளும் இந்த இடத்த விட்டு போகணும், இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, புத்திசாலித்தனமா யோசி அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கடவுளுக்காக வழிபட்டுக்கிட்டு இருந்தவங்க, இவங்களை இப்படியே நம்ம விட்டுட்டு போகக்கூடாது, இவங்களுக்கு தேவையான இறுதி அஞ்சலியை முறைப்படி செலுத்திட்டு நம்ம பொறுமையா அந்த இடத்துக்கு போகலாம், அதுக்கு முன்னாடியே நம்மளோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாதி பேர் போயிட்டு குயினை எச்சரிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹெரால்டும் சரி அப்படின்னு இதுக்கு ஒத்துக்கிறாரு. கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு இங்கிலாண்டை காமிக்கிறாங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்களுக்கான வழக்கை அந்த அரசர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அதுல ரொம்பவே முக்கியமானவர் அவங்களோட அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கைனட்டோட அப்பாவை பார்த்து, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து ஆண்டுகிட்டு இருந்த அரசர் வரி விலக்கு கொடுத்திருந்தாரு, என்னோட அப்பா கிங்க வந்து ஒரு முக்கியமான போர்ல இருந்து காப்பாத்தி இருந்தாரு, கிங்கோட உயிரியே எங்க அப்பா தான் காப்பாத்தினாரு, சோ அதனால எங்களோட இனத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த நாட்டுல வரி விலக்கு இருந்தது, ஆனா இப்போ அவர் இறந்து அதுக்கப்புறம் கிங் கைனட் இந்த இடத்துல ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஆனா இப்ப எங்க கிட்ட வரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்களும் அதே வரி விலக்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, இங்க இருக்கக்கூடிய ஃபோக் ஸ்பீடு ரொம்ப கெத்தா, அப்படியா உங்களோட கிங்கோட உயிரை நீங்க காப்பாத்திருக்க அப்படின்னா அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம், அப்படி யார்கிட்ட இருந்து நீ அவனோட உயிரை காப்பாத்த அப்படின்னு கேட்கும்போது இவர் கொஞ்சம் பயந்துகிட்டே, என்னோட அப்பா உங்ககிட்ட இருந்து தான் கிங்கை காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு வார்த்தைக்கு சொல்ல, இது ஃபோக்ஸ் வீடியோட ஈகோவையே தொட்ட மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்ல என்கிட்ட இருந்தே அவனோட உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னா அது உண்மையிலே பெரிய விஷயம், ஆனா அதுக்காகலாம் வரி விலக்க என்னால கொடுக்க முடியாது, நீங்களும் மத்தவங்களை மாதிரியே வரி செலுத்தியே ஆகணும், என்னால உங்களோட இனத்துக்கு அப்படின்னு தனியா வரி விலக்கு கொடுக்க முடியாது, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த வழக்க தள்ளுபடி பண்ண, இவர் அந்த இடத்த விட்டு கம்முன்னு வராம, அதாவது இந்த அமைச்சர் அந்த இடத்த விட்டு கம்முன்னு வராம பக்கத்துல இருக்கக்கூடிய எட்மண்ட பார்த்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அதாவது இந்த வழக்க மேல்முறையீடு பண்ற விதமா நீங்களாவது இதை கன்சிடர் பண்ணி ஃபோக் ஸ்பீடு கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இது ஃபோக் ஸ்பீடுக்கும் சுத்தமா பிடிக்கல. ஆனா எட்மண்ட் இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க என்ன அட்டாக் பண்ணும்போது, அதாவது வைக்கிங் வீரர்கள் என்ன அட்டாக் பண்ணும்போது நீங்க எனக்கு துணையா அந்த போர்ல நிக்கல, சோ அதே மாதிரி இப்ப என்னால உங்களுக்கு துணையா நிக்க முடியாது, இந்த வழக்கு தள்ளுபடியானது ஆனதுதான், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு இவரும் சொல்ல, அந்த அமைச்சருக்கு வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இருந்தாலுமே இது அங்க இருக்கக்கூடிய ஃபோக் ஸ்பீடுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அரசவை கலையுது, கிங் மட்டும் அந்த இடத்துல தனியா உட்காந்துகிட்டு இருக்காரு. இவர் இப்ப கார்டினை மட்டும் கூப்பிட்டு, என்னோட பையன் இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி உன்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான், உண்மையாவே உன்னை நம்பலாமா அப்படின்னு இவர் கார்டினை பார்த்து கேட்க, கார்டினோ என்ன நீங்க தாராளமா நம்பலாம், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, சரி காலையில ஒரு அமைச்சர் வந்து என்கிட்ட வழக்கு பத்தி பேசிட்டு இருந்தாலே அவனை உடனடியே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல கார்டினும் கூட்டிட்டு வராரு. பட் இந்த இடத்துல ஃபோக் ஸ்பீடு என்ன பண்றாரு அப்படின்னா, எந்திரிச்சு போயிட்டு அந்த அமைச்சரோட தோல்ல கை போட்டுக்கிட்டு, நானும் என்னோட பையனை வேற வேற விதமா யோசிப்போம், நான் வந்து எப்பயுமே டைரக்டா ஒரு விஷயத்த பண்ணுவேன், அவன் வந்து கொஞ்சம் யோசிச்சு அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்ஷனை எடுப்பான், ஆனா இன்னைக்கு காலையில நீ பண்ண விஷயத்துக்கு நானா இருந்தாலும் சரி என்னோட பையனா இருந்தாலும் சரி ஒரே விதமான முடிவை தான் எடுத்திருப்போம், அவ்வளவு பேர் கூடியிருக்கக்கூடிய அரசவையில நான் ஒரு விஷயத்த வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அந்த சின்ன பையன் கிட்ட போயிட்டு மேல்முறையீடு பண்ற விதமா கேட்ட, அது என்ன அவமதிக்கிற விதமா எனக்கு பட்டது, சோ அதனால நீ இதுக்கு மேல உயிரோட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கத்தி எடுத்து அந்த ஆளோட வயிற்றுல குச்சி அவர் அதே இடத்துல கொன்னுறாரு.
இது அங்க இருக்கக்கூடிய காட்வின் சுத்தமாவே எதிர்பார்க்கல. மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கம்மன் நின்னுகிட்டு இருக்காரு. கடைசியா இந்த நம்மளையும் வந்து போட்டு தள்ளிடுவானா அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிங் என்ன பண்றாரு அப்படின்னா, பொறுமையா காட்வின் கிட்ட போயிட்டு இவனை இந்த இடத்த விட்டு தூக்கி போடு, அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல அவன் இருந்த பதவியில நீ தான் இருக்க போற, உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுத்தேன், என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு கம்முன அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. பட் காட்வினுக்கு கொஞ்சம் அல்லு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு ஓலாஃப காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஓலாஃப் டென்மார்க்கு போயிருந்தா இல்லையா, அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இப்ப கேட்டகேட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்துட்டு இருப்பாரு. அப்படி வர வழியிலேயே இவர் கோராவை மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஏன்னா இவர் கேட்டகேட்ட கைப்பற்றணும் அப்படின்னா இவருக்கு கோராவோட உதவி தேவை அப்படிங்கிறது இவருக்கு கிளியரா புரியும். அதே மாதிரி கோராவும் இவரை வரவேற்று அவரோட கேம்ப்ல உட்கார வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்க ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே கிறிஸ்டியானிட்டியை உலகம் ஃபுல்லா பரப்பணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை. ஓலாஃப் இந்த இடத்துல சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நான் நார்வேவை எப்படியாவது ஆளணும். அந்த கிங் இப்ப என்ன நார்வேவை ஆள விட்டுட்டான் இல்ல அப்படின்னு சொல்லல, ஆனா அவன் என்னோட தம்பிக்கு கொடுத்த வாக்கு காரணமா அவன் திரும்ப வந்து போர் செஞ்சு என்ன தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நான் நார்வேவை ஃபுல்லாவே கைப்பற்றி ஆகணும். நார்வேவை கைப்பற்றணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேட்ட நான் பிடிச்சாகணும். கேட்டகேட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னா நார்வே என்னோட கண்ட்ரோலுக்கு முழுசா வந்ததுக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா அதுக்காக உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன். இப்போதைக்கு இந்த தங்கத்தை பரிசா வச்சுக்கோ அப்படின்னு தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்து வந்து இவர் முன்னாடி காமிக்க, கோரா சிம்பிளா எனக்கு இந்த தங்கம்லாம் வேணாம், நீ கேட்டகேட்டை எதிர்த்து சண்டை போறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா கேட்டகேட்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கட்டுறதுக்கு நீ எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அதை மட்டும் நான் கட்டிட்டேன் அப்படின்னாலே எனக்கு போதும் அப்படின்னு இவர் சொல்ல, ஓலாஃப்க்கு இந்த டீல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்ப வரைக்கும் நார்வே என் கண்ட்ரோல்ல இருக்கோ அது வரைக்கும் உன்னோட சர்ச் கேட்டகேட்ல இருக்கும், அதுக்கு நான் வாக்கு தரேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே கோராவும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரோட படையும் ஒண்ணு சேர்ந்து கேட்டகேட்ட அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. கரெக்டா இப்பதான் இந்த பக்கம் எரிக்சனும் எரிக்சனோட லவரும் கேட்டகேட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்தாங்களே, அப்படி வரும்போதுதான் கேட்டகேட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஓலாஃபும் கோராவும் போட்ட இந்த டீலை பத்தி அவங்களுக்கு தெரிய வரும். சோ இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து கேட்டகேட்ட தாக்க போறாங்க அப்படின்ட்டு. உடனடியே இதை போயிட்டு அரசு கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா கிளம்பி கேட்டகேட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கட் பண்ண நேரத்துல எட்மண்ட் அண்ட் காட்வின் இவங்க ரெண்டு பேருமே தங்களோட அமைச்சர்கள் கிட்ட தனியா ஒரு மீட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வர வச்சிருப்பாங்க. எட்மண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிங் கைனட் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எம்மாவா கல்யாணம் பண்ணிட்டாரு. சோ அது மூலியமா இப்போதைக்கு கிங் கைனட்டோட நேரடி வாரிசு நான் மட்டும்தான், இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கரெக்டான சான்ஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய போக்ஸ் பீரியடை நம்ம எப்படியாவது போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா முறைப்படியே பதவி எனக்கு தான் வரும், அது மூலியமா திரும்பவும் இங்கிலாந்து நம்ம கைக்கே வந்துடும். இந்த சான்ஸை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் கிங் கைனட்டுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் இங்கிலாந்துக்கு வாரிசாக வருவாங்க, அது மூலியமா இதுக்கு மேலே ஒரு வைக்கிங்கோட ஆட்சிக்கு கீழே மட்டும்தான் இங்கிலாந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம வழிவிடவே கூடாது. நீங்கள் இதுக்கு உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, இதுதான் தங்களுக்கான கரெக்டான தருணம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரியுது. ஸோ அதனால் அவங்க இதுக்கு ஒத்துக்கிறாங்க. தங்களோட நம்பிக்கையை தெரிவிக்கிற விதமா அவங்களோட அரசவை காயின் எல்லாத்தையுமே ஒரு துணியில போட்டு கட்டி கொடுக்குறாங்க, ஒரு ப்ராமிஸ் பண்ற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்த உடனே எட்மண்டுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது. ஸோ இவங்க பேசி முடிச்ச உடனே காட்வினும் எட்மண்டும் உடனே ஏறி கோட்டைக்கு போயிட்டு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா குதிரையில ஏறி கிளம்புறாங்க. இவங்க கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ரேஸ் விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த பிளான் எட்மண்டோடையது, காட்வினும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கடி இவங்க விளையாடுறது வழக்கம். ஸோ அது மாதிரி தான் இப்ப விளையாட ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது எட்மண்ட் இந்த இடத்துல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி குதிரையை ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு 100-200 meters போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு புதர்ல அவரோட குதிரை சிக்கி, அதாவது எட்மண்டோட குதிரை சிக்கி எட்மண்ட் கீழே விழுந்துறாரு. அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன விறகுகள்லாம் அவரோட உடம்புல குத்திக்குது. இதை தூரத்துல இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே பாத்துறாங்க, உடனே ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய காட்வின் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த புதரை விலக்கிட்டு அதுல ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு, அதை எடுத்து மறைச்சு வைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவரு தான் இதை செட் பண்ணியே இருப்பாரு. இதை கிளியராகவே எட்மண்ட் நோட் பண்ணிடுறாரு. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு அவர் துடிச்சுக்கிட்டே கேட்க, காட்வின் எதையுமே கேட்கறதாவே இல்லை. உங்க கையில ஆட்சி வரப்போகுது அப்படின்னு பயந்ததுனாலதான் எனக்கு இந்த ஆர்டரே கொடுத்துருக்காங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிரு, சில நிமிஷங்கள்லயே இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இவர் தான் கையில இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் நைப்பை எடுத்து ஒரு மரம் குத்தனா எப்படி இருக்குமோ எக்ஸாக்டா அதே மாதிரியே எட்மண்டோட வயிற்றுல குத்தி மூச்சு விட முடியாம அவரை கொன்னுறாரு. அமைச்சர்கள் கரெக்டா இந்த இடத்துல ஓடி வந்து பார்த்தா எட்மண்ட் இறந்து கிடக்கிறாரு. இவங்க எல்லாருமே இங்க நடந்த விஷயத்த அரசவையில் இருக்கக்கூடிய போக்ஸ் பீடு கேட்ட சொல்ல, போக்ஸ் பீடும் உடனே இதை யார் நேரில் பார்த்தா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க எல்லாருமே இதை நேரில் பார்த்தோம், ஆனா முதல்ல காட்வின் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அரசருக்கு கிளியரா புரிஞ்சிருது, நாம சொன்ன பிளானை காட்வின் கரெக்டா பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அமைச்சர் தான் சொல்லி கேட்காம எட்மண்ட் கிட்ட போய் கேட்டார் இல்லையா. ஸோ அதனால அவருக்கு ரெண்டு பேத்து மேலேயும் கோவம் வந்திருக்கும். அதன் காரணமாக தான் ரெண்டு பேத்தையும் போட்டு சொல்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனா இது அங்க இருக்கக்கூடிய மற்றவங்க கிட்ட தெரிவிக்காம ஒரு 2 நிமிஷம் இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. இதுல எம்மாக்கு மிகப்பெரிய வருத்தம், கடைசியில தன்னோட பையனையும் கொண்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன இருந்தாலும் வளர்ப்பு மகன்னா இருந்தாலுமே அவங்க அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இறந்து போன எட்மண்டோட பாடி இந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுது.
எம்மா அந்த பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட உடம்புல கத்தியால குத்துன மாதிரி ஒரு தழும்பு இருக்கிறத இவங்க பாத்துறாங்க. உடனடியே இந்த பாடியை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், இதை பார்த்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, ஒரு கொலை மாதிரி தெரியுது அப்படின்னு இவங்க சொல்ல, போக்ஸ் பியர்டும் அந்த இடத்துக்கு வராது, காட்வினும் அந்த இடத்துக்கு வராரு. காட்வின் மேல இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ஆனா அதை ப்ரூவ் பண்ண முடியல. போக்ஸ் பியர்ட் உடனே இவன் இறந்துட்டான், இதுக்கு மேல இதை எக்ஸாமின் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, நடந்தது நடந்துருச்சு, உடனடியே இந்த பாடி அடக்கம் பண்ணிட்டு நம்மளோட அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சிடறாரு. கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு கேட்ட கேட்ட காமிக்கிறாங்க, உப்சாலாக்கு போன எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க, அவங்களை அடக்கம் பண்ணிட்டு ஃப்ரைடேஸும் ஹெரால்டும் திரும்ப வந்துட்டாங்க. அதே மாதிரி தகவல் சொல்றதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, எரிக்சன் அண்ட் எரிக்சனோட லவர், அவங்களும் எப்படியும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஓலாஃபும் கோராவும் ஒன்னு சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறதுக்காக வராங்க. சோ நாமளும் உடனடியாக அவங்களுக்கு எதிராக படையை திரட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் குயின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஹெரால்ட பார்த்து உங்களோட அண்ணனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உனக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்க, நார்வேவை ஆளணும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் எப்பவோ கைவிட்டுட்டேன், உங்க சார்பா சண்டை போடுறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே குயினுக்கே அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது, சரி அப்படின்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. கட் பண்ண இப்ப நமக்கு திரும்பவும் இங்கிலாண்டை காமிக்கிறாங்க. போக்ஸ் பியர்ட் இந்த இடத்துல திடீர்னு அவரோட கோட்டைக்குள்ள போகும்போது அவரோட பேரன் பேட்டிங்ல பாக்குறாரு, அதாவது கிங் கைனோட முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளை. இவருக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இந்த இடத்துக்கு வரும்போது எங்களை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் திரும்பி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சேர்ல டென்மார்க்கோட குயின் உட்காந்துகிட்டு இருக்காங்க. டென்மார்க்கோட குயினே இவருக்கு சுத்தமாவே பிடிக்காது, அதாவது கைனோட முதல் மனைவிய. இவரும் உடனே எதுக்காக நீ இங்க வந்த, இந்த இடத்துக்கு நீ குயினா இருக்கணும் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காது, ஏன்னா உன்னோட புருஷன் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய குயினை அவன் திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருக்கான், அது மூலியமா இங்கிலாண்டோட குயின் எம்மா மட்டும்தான் அப்படின்னு இவர் சொன்ன உடனே டென்மார்க்கோட குயின் பெருசு அலட்டிக்கவே இல்லை. அவங்க சிம்பிளா அந்த சேரை விட்டு எழுந்துச்சு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓலாஃப் இங்கிலாண்டை விட்டு கிளம்பி வரும்போது நேரடியா வந்து என்னதான் பார்த்தான், அவன் கேட்ட கேட்ட கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், அது மட்டும் இல்லாம டென்மார்க்ல இருக்கக்கூடிய படைய தனக்கு உதவிகரமா கொடுக்கும்படி என்கிட்ட கேட்டான், அதன் காரணமா நான் அங்க இருந்து கிளம்பி வரும்போது கைனட்டோட மொத்த படையையுமே டென்மார்க்ல இருந்து கிளப்பி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், இங்கிலாந்துல ஒரு இடத்துல அவங்களை மறைவான வச்சிருக்கேன், அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, இப்போ நீங்க எப்படியாவது எம்மா இந்த இடத்துல தூக்கிட்டு என்ன ஆட்சியில அமர்த்தல அப்படின்னா அந்த படையை நான் டைரக்டா ஓலாஃபுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அனுப்பிச்சிருவேன், நீங்க என்ன கொன்னுட்டாலோ என்ன ஏதாவது பண்ணிட்டாலோ குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தகவல் வராததுனால அந்த படை நேரடியாவே ஓலாஃப் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இது மூலியமா உங்களால எதுவுமே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம இப்ப கிங் கைனோட் டென்மார்க்கு போயிருக்காரு, அந்த இடத்துல அவருக்கு உதவி பண்றதுக்கு அவரோட பட சுத்தமாவே இல்ல, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல தான் உங்களோட பையனோட உயிருமே இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க மிரட்ட, போக்ஸ் பீடுக்கு இந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்னு சுத்தமா புரியல, கொஞ்ச நேரத்துல அவரே திணறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஓலாஃப் ஒரு இடத்துல அந்த குயினை பார்த்து ஒரு ஐடியாவை சொல்றான் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த ஐடியாவை தான் இந்த இடத்துல டென்மார்க்கோட குயின் கிளியரா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க, இது மூலியமா இவங்க போக்ஸ் பீடை ஃபுல்லாவே லாக் பண்ணிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல எம்மாவை நமக்கு காமிக்கிறாங்க, எம்மாவும் டென்மார்க்கோட குயினை ரெண்டு பேருமே நேருக்கு நேராக மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு பேத்துக்குமே தான் தான் குயின் அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரெண்டு பேத்துக்குமே இந்த பதவியை விட்டு கொடுக்கறதுல விருப்பம் இல்ல, சோ அதனால இந்த பதவி தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல டென்மார்க்கோட குயின் நீ என்ன பண்ணாலும் இந்த இடத்துக்கு அரசியாக முடியாது, நான் தான் முதல் மனைவி, அது மட்டும் இல்லாம போக்ஸ் பீடம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, நீ இந்த இடத்த விட்டு போய் இது என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா பேச, எம்மாக்கு அந்த இடத்துல என்ன பேசுறது அப்படின்னு தெரியல, பட் சைலண்டா அந்த இடத்த விட்டு வந்து நேரடியா போய் போக்ஸ் பீட பாக்குறாங்க. போக்ஸ் பீட பார்த்தது மட்டும் இல்லாம உங்க பையன் முறைப்படி இந்த இடத்துக்கு என்னதான் குயின் ஆக்கிட்டு போனாரு, நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, போக்ஸ் பீடுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல, எனக்கு இப்ப டைம் சுத்தமாவே இல்ல, எப்படியாவது கைனட்டோட படை எங்க இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சாகணும், நாடு முழுக்க ஆட்களை அனுப்பிச்சு நான் தேட சொல்லியிருக்கேன், ஆனா இந்த இங்கிலாந்துல அவ்வளவு பெரிய படை எங்க இருக்கு அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும், அவ்வளவு டைம் என்கிட்ட இல்ல, என்கிட்ட சில மணி நேரங்கள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எம்மா உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாட்டுல எது எங்க இருக்கு அப்படின்றது எனக்கு கிளியரா தெரியும், உங்களோட படை எங்க இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு தரேன், சோ அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்படாதீங்க, இதுக்கு முன்னாடி என்னோட பசங்களை மீட் எடுத்து கிங் எனக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்காரு, சோ அதுக்கு பதிலாக அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பை இதை நான் நினைச்சுக்கிறேன், கண்டிப்பா உங்களோட படை எங்க இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு இவங்க ஒரு வாக்க சொல்ல, போக்ஸ் பீடு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பையன் உன்னை ஏன் செலக்ட் பண்ணா அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மூலியமா இவருக்கு எம்மா மேல கொஞ்சம் முழுசாவே நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல காமிச்சிடறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு கேட்ட கேட்ட காமிக்கிறாங்க, இந்த இடத்துல இவங்க போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஆஸ்கார்ட்ல இருக்கக்கூடிய ஓடினுக்கு நம்மளோட தகவலை சொல்ற விதமா ஒரு ஆளை இங்க இருந்து பொண்ணு அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்கள யாராவது அவங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு முன் வரீங்க அப்படின்னு கேட்க, அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் நம்மளுடைய வெற்றிக்காக நான் என்னோட உயிரை தியாகம் பண்றேன் அப்படின்னு முன் வராரு. கட் பண்ண இந்த பக்கம் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய காட்வின் என்ன பண்றாரு அப்படின்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய டென்மார்க்கோட குயினை வரவேற்கலாம் அப்படின்னு
மாதிரி போயிருப்பாரு. டென்மார்க்கோட குயின் இங்க வந்ததுக்கு அப்புறம் யாருமே அவங்கள முறைப்படி வரவேற்றிருக்க மாட்டாங்க. காட்வின் அவங்க கிட்ட குயின் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவங்க கொஞ்சம் புல்லரிச்சு போய், உடனே இங்க வா, எதுக்காக என்ன அப்படி கூப்பிட்ட, உண்மையாவே நீ என்ன அரசி அப்படின்னு நினைக்கிறீ அப்படின்னு கேட்டா, ஆமா உண்மையாவே நீங்க தான் என்னுடைய அரசி, ஆனா அதுக்கு மேல இன்னொரு காரணம் இருக்கு, குயின் அம்மாவுக்கும் எனக்கு முன்பகை இருக்கு, சோ அதனால அவங்களை எதிர்த்துக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் முன் இருக்கேன், என்னுடைய முழு சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்ல, இதை டென்மார்க்கோட குயின் ஃபுல்லாவே நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நாட்டுல தனக்குன்னு ஒரு ஆளாவது உதவி செய்யறானே அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த இடத்துல ஹெரால்ட காமிக்கிறாங்க, கேட்டகரிக்கு உதவி பண்றதுதான் தன்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த குயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட காதலிக்காக கேட்டகரிலேயே தான் வசிக்க போறதாவும் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த போர் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஹெரால்ட அந்த இடத்துல ஃப்ரைடிஸை தூங்க வச்சுட்டு கிளம்பி வெளியில வந்திருப்பாரு. வந்தது மட்டும் இல்லாம நேராக போயிட்டு ஓலாஃபை மீட் பண்ணுவாரு. ஓலாஃபும் ஹெரால்ட் இந்த இடத்துல வருவான் அப்படின்ற மாதிரி காத்திருந்த மாதிரி தான் நமக்கு காமிப்பாங்க. ஸோ இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து கேட்டகரிக்கு எதிராக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல. ஹெரால்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ட்விஸ்ட் அடிப்பார் அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃபைனல் எபிசோட் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு அசமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை, தேங்க் யூ கைஸ்.